அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம். பதம் அப்படின்னா சொல் என பொருள். பதத்துக்கு என்ன பொருள்? சொல். இரு வகைப்படும் பதம் இரு வகைப்படும். ஒன்று பகுப்பதம், இன்னொன்று பகாபதம். பகுப்பதம் அப்படின்னா பிரித்தால் பொருள் தருவது பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். பகாபதம்னா பொருள் வராது. பகுப்பதத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்று பெயர் பகுப்பதம், மற்றொன்று வினை பகுப்பதம் என இரு வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் பார்க்கும்போது ஆறு உறுப்புகள் இருக்கும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அப்படின்னா சொல்லில் முதலில் நிற்கும் அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னது பகுதி. பகாபதமாக அமையும். வினை சொல்லில் வந்து ஏவலாகவும் பெயர் சொல்லில் வந்து அறுவகை பெயர்களாகவும் அமையும். விகுதி சொல்லில் இறுதியில் வரும். சொல்லில் இறுதியில் வருவது விகுதி. இது என்ன? திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். அடுத்து இடைநிலை, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். காலம் காட்டுபவது அது இடைநிலை. சந்தி, பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். அடுத்து சாரியைனா பகுதி, விகுதி, இடைநிலையை சார்ந்து வருவது சாரியை. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். அடுத்து விகாரம். விகாரம் வந்து தனியாக ஒரு உறுப்பு கிடையாது. மேற்கொண்ட இந்த ஐந்து பகுப்பத உறுப்புகளில் ஏற்படும் எழுத்து மாற்றம் தான் என்னது விகாரம். திரிபுன்னு சொல்லுவோம்ல, எழுத்து மாறுவது, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுவதுதான் விகாரம் அப்படின்னு சொல்லும். இப்போ பாருங்கள், பகுதி அப்படின்னா ஊரன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா ஊரனில் ஊர் அப்படிங்கிறதா என்னது பகுதி. நடிகன் நடி, பார்த்தான் பார், வரைந்தான் வரை, மடித்தார் மடி, மகிழ்ந்தால் மகிழ், இதுதான் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். விகுதினா இறுதியில் வருவது. படித்தான் ஆணில் முடியுதா, அந்த ஆண் தான் என்னது விகுதி. ஆண் வந்து எதை குறிக்கிறதுனா ஆண் பால், வினைமுற்று, விகுதி. வினைமுற்றுனா தெரியும், படித்தான் அது முடிந்து போன ஒரு செயல வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஆண் பால், வினைமுற்று, விகுதி. படித்தான் எந்தெந்த விகுதி பாருங்கள், அன் ஆண். அதுமாதிரி பாடுகிறாள் பெண்பால், வினைமுற்று, விகுதி. அல் ஆள் பெற்றார், பெற்றார் பலர்பால், வினைமுற்று, விகுதி. நீந்தியது அது ஒன்றன்பால், வினைமுற்று, விகுதி. ஓடின பலவின்பால், வினைமுற்று, விகுதி. சிரிக்கிறேன் தன்மை ஒருமை, வினைமுற்று, விகுதி. என் ஏன் வந்து தன்மை ஒருமை, வினைமுற்று, விகுதி. உண்டோம், உண்டோம்னா நிறைய பேரை குறிப்பது, அப்போ தன்மை பன்மை, வினைமுற்று, விகுதி. அம்மாம் எம் எம் ஏம் ஓம். செய்தாய் ஆய் ஒருமையில் சொல்கிறதால முன்னிலை ஒருமை, வினைமுற்று, விகுதி. பாரீர் முன்னிலை பன்மை, வினைமுற்று, விகுதி. அழகிய பேசும், இதெல்லாம் பெயரச்ச விகுதிகள். பெயரச்சோன்னா உங்களுக்கு தெரியும், அழகிய ஒரு வார்த்தை முற்று பெறாமல் அமைவது தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். பெயர் சொல்லாக இருந்தால் பெயரச்சம், வினை சொல்லாக இருந்தால் வினையச்சம். வந்து தேடி, இதே வினையச்ச விகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். வளர்க, வளர்க, வாழ்க, வீழ்க, இதெல்லாம் என்னென்னு சொல்லணும்னா வியங்கோல், வினைமுற்று, விகுதி. அதாவது கா இய இயர் இது மூணு வந்துச்சுன்னா வியங்கோல், வினைமுற்று, விகுதி அப்படின்னு சொல்கிறோம். முளைத்தல், முளைத்தல், தல்ங்கிறது தொழில் பெயர், விகுதி. தல் அல் ஐ கை சீப்பு. நடத்தல், ஓடுதல், இதெல்லாம் என்னது தொழில் பெயர், விகுதிகள். அடுத்தது இடைநிலை. இடைநிலைன்னா ஏற்கனவே சொன்ன பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலத்தை உணர்த்துவது. சரியா? வென்றார், வென்றார் அப்படின்னும்போது அது என்னது முடிந்து போன ஒரு செயல், இறந்த காலம். அப்போ அந்த இற்றுங்கிறது என்னது இறந்த கால இடைநிலை. இத்து இட்டு இற்று இன். உயர்கிறான். கிரு, கிரு வந்தால் நிகழ்கால இடைநிலை. அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போதே எந்த காலம் நமக்கு புரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். புகுவான் செய்தேன், புகுவான் அப்போ என்னது எதிர்கால இடைநிலை. செய்கேன் இனிமேல் தான் செய்ய போகிறேன், அப்போ செய்கேன் எதிர்கால இடைநிலை. பறிக்காதீர் எதிர்மறை இடைநிலை, ஆப்போசிட்டு. பறி பறிக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள, பறிக்காதீர்னா எதிர்மறை இடைநிலை. மகிழ்ச்சி அறிஞன் பெயர் இடைநிலை. பெயர் சொல், பெயர்
இடைநிலை இதெல்லாம். அடுத்தது சந்தி, சந்தினா உருத்தும், சந்தி இத்து பொருந்திய உடம்படு மெய் சந்தி. சந்தி வந்து எதுக்கு எதுக்கு நடுவில் வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் பெரும்பாலும் வரும், இல்லைனா பகுதியையும் இடைநிலையும் இணைக்கும் இடத்துல வரும். சரியா? நடந்தனன் சாரியை, அடுத்து சாரியை வந்து தான் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது. நடந்தனன் அன் சாரியை, இதெல்லாம் வினைமுற்று சாரியுடைய விகுதி. இது அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நும் நம் ஏ ஆ உ ஐ கு கண், இதெல்லாம் சாரியுடைய உறுப்புகள். அடுத்து எழுத்துப்பேறு. எழுத்துப்பேறு அப்படின்னா பகுப்பத உறுப்புகளுள் அடங்காமல், மீ எக்ஸ்ட்ரா வருதில்ல, எக்ஸ்ட்ரா வர எழுத்துக்கள் தான் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு ஆகும். காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து தான் என்னது, எழுத்துப்பேறு ஆகும். இது வந்து பகுப்பத உறுப்புகளுக்குள்ளார வராது, பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். இந்த எழுத்து வந்து இத்தாக தான் வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. சாரியைன்னா என்னது, பகுதிக்கும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வருது சாரி. அந்த இடத்துல வந்து இத்துன்ற எழுத்து வந்து அது என்னது, எழுத்துப்பேறு அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு, வந்தனன் வா. வந்தனன்ல வா அடிச்சொல்லுது வா. வா கூட்டல் இத்து, இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். வாங்கிறது அடிச்சொல், என்னவாயிடுச்சு, வாவா மாறிடுச்சு. வாங்கிறது வாவா மாறினது விகாரம். விகாரம்னா ஏற்கனவே சொன்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுவது, திரிவு அடைவது தான் விகாரம். அதேமாதிரி இத்து, இத்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வந்திருக்கிறது, அப்போ இத்து இந்தானது விகாரம். இத்து இன்னொரு இத்து வந்திருக்கு, அது என்னது, இத்து வந்து ப நடுவில் சென்டராக இருக்கும் அந்த வாக்கியத்தில், வார்த்தையில். இத்து இறந்த கால இடைநிலை. அன் அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இன்னொரு எடுத்துக்காட்டு பாரு, செய்யாதே. செய் அடிச்சொல் பகுதி, ஈ சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை, இடைநிலையில் எதிர்மறை இடைநிலை, ஆ செய்யாதேன்றோம்ல. இத்து எழுத்துப்பேறு. ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி, ஒரு ஆர்டர் வேர்டு மாதிரி வதலை செய்யாதே, அப்போ ஏவல் வினைமுற்று விகுதி. இதுதான் பகுப்பத உறுப்புகளுடைய பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி அப்படின்னு சொல்லுவோம். பகுப்பத உறுப்பிலக்கணும் அவ்வளோதான். இது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கிடையாதுன்னு போட்டிருக்காங்க புக்கில், நியூ புக்கில் கிடையாது. இருந்தாலும் அதோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பகுப்பத உறுப்பிலக்கணும் ஏதாவது வார்த்தை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, நமக்கு பகுப்பத உறுப்பு எழுத சொல்லுவாங்க. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.